வாட்சிங் சிஆர்எஸ் டிவி. கப்பர் நகர்னு ஒரு ஊர்ல ஈசப்பாவும் அவங்களுடைய சீஷர்களும் ஜனங்களும் போயிட்டு வந்தாங்க. அப்போ போயிட்டு இருக்க நேரம் ஒரு பெரும்பாடுள்ள நோயுள்ள ஸ்திரீ அங்க இருந்தா. அப்போ அவ நினைச்சா நம்ம ஈசப்பாக்கு துணிய தொட்டா நம்ம குணாயிடும் அப்படின்னு நினைக்க நேரம் ஈசப்பாக்கு துணிய தொட போனான். தொட்டுட்டாளா ஈசப்பா கேட்டாங்க, யார் எனக்கு துணியை தொட்டது? என்னுடைய வல்லமை ஒரு ஆளுக்கு போயிருக்கணும். கேட்ட நேரம் இவ சொல்வா, நான் தான் உங்க துணியை தொட்டேன். ஏன் ஈசப்பா கேப்பாரு, ஏன் உங்க துணியை தொட்டேன்? அப்போ இவ சொல்வா, எனக்கு 32 வருஷமா பெரும்பாடுள்ள நோய் இருந்து அதனாலதான் நான் உங்க துணியை தொட்டு எனக்கு குணாயிடும்னு நினைச்சு உங்க துணியை தொட்டுட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ இதே மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஒரு சின்ன கடுகு விதை அளவுக்கு நம்மளுக்கு ஒரு விசுவாசம் ஏசப்பட்ட இருந்தாலே போகணும். நம்ம ஒரு மலையை பார்த்து சொல்லணும், அந்த கடலில் போய் விழுந்து அப்போ அது விழுந்துடும். நம்ம ஏசப்பட்ட விசுவாசம் வச்சோம்னா இந்த கொரோனா நம்ம ஜெபம் பண்ணோம்ல, அப்போ நம்ம ஈசப்பட ஒரு சின்னதாவது விசுவாசம் வைக்கணும். அப்போ நம்ம ப்ரேயர் பண்ண நேரம் ஈசப்பட்ட விசுவாசம் வச்சு ப்ரேயர் பண்ணோம்னா அந்த கொரோனாவே அழிக்கலாம், இந்த பூமியை விட்டால் அது அழிஞ்சு போயிடும். மேலும் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார்.